சட்டப்பேரவைதொகுதிகளிலும் நாளைவாக்குஎண்ணிக்கைபாதுகாப்பு பணிக்காக 1 லட்சம் போலீசார் குவிப்பு. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 20,000ஐ நெருங்கியது. இன்று சுமார் 17,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல். கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றபோது ஆழ்கடலில் விபத்தில் சிக்கிய படகு. 8 நாட்களாக கடலில் தத்தளித்த 11 மீனவர்கள் கடலோர காவல் படையின் உதவியால் பத்திரமாக ஊர் திரும்பினர். ஆறு மாநிலங்களில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடக்கம். தடுப்பூசி பற்றாக்குறையால் தமிழகத்தில் பணி தொடங்குவதில் தாமதம். இரவு நேர ஊரடங்கால் விபத்து விகிதம் பாதியாக குறைவு. பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், போரூர், மதுரவாயல் பகுதிகளில் 1 உயிரிழப்பு கூட பதிவாகவில்லை என காவல்துறை அறிவிப்பு. ஏப்ரல் மாதத்திற்கான சரக்கு மற்றும் சேவை வரி இதுவரை இல்லாத அளவில் ₹1,41,384 கோடி வசூலாகியுள்ளது. டெல்லியில் பொது முடக்கம் மேலும் 1 வாரத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டு உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இதுவரை 15.5 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக ரஷ்யாவிலிருந்து 1.5 லட்சம் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பு மருந்துகள் ஹைதராபாத் வந்தடைந்தது. நாடு கடத்தும் உத்தரவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி இங்கிலாந்து ஐகோர்ட்டில் நீரவ் மோடி மேல்முறையீடு செய்துள்ளார். மே 4ஆம் தேதி முதல் அமெரிக்கா வர இந்தியர்களுக்கு அந்த நாடு தடை விதித்துள்ளது. இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு திரும்பி வந்தால் 5 ஆண்டு ஜெயில் தண்டனை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இஸ்ரேலில் யூதர்களின் விழா கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 45 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் கடந்த மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் 72.81% வாக்குகள் பதிவாகியிருந்தன. வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் ஓட்டு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை காலை 8 மணிக்கு தமிழகம் முழுவதும் 75 மையங்களில் எண்ணப்படுகின்றன. இதற்காக தலைமை தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். 8:30 மணிக்கு மின்னணு இயந்திரங்களில் பதிவாகியுள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். ஓட்டு எண்ணும் பணிகளில் சுமார் 16,000த்திற்கும் அதிகமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுவிட்டது. என்றாலும் ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் அனைவருக்கும் முகக்கவசம், பாதுகாப்பு உடை போன்றவை வழங்கப்படும். ஓட்டு எண்ணும் இடங்களில் அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. இதற்காக ஒவ்வொரு ஓட்டு எண்ணும் மையத்திலும் 4 அடுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை பிற்பகலில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது யார் என்பது தெரிந்துவிடும். 20 முதல் 44 சுற்றுகள் வரை ஓட்டு எண்ணிக்கை நடைபெற இருப்பதால் நள்ளிரவு வரை ஓட்டு எண்ணிக்கை நடைபெற வாய்ப்பு உள்ளது. எனவே முழு விவரங்கள் திங்கட்கிழமை அதிகாலைதான் தெரியவரும். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 20,000ஐ நெருங்கியுள்ளது. இன்று 1,45,731 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 19,588 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 30 பேர் வெளி மாநிலத்தில் இருந்து வந்தவர்கள். மேலும் 17,164 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர்.
இன்று 147 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 14,193 ஆக உயர்ந்துள்ளது. சுமார் 117,000 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வல்லவளியைச் சேர்ந்த ஜோசப் பிராங்க்லின் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 11 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கோவா கடற்பகுதியில் கடந்த 23ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு சேதமடைந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சக மீனவர்களும் கடலோர காவல் படையினரும் விபத்துக்குள்ளான படகையும் மீனவர்களையும் தேடி வந்தனர். கடந்த 28ஆம் தேதி கடலில் தத்தளித்த 11 மீனவர்களை கடலோர காவல்படை மற்றும் சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டு தேங்காய்பட்டணம் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கடலில் 8 நாட்கள் தத்தளித்து உயிர் தப்பிய மீனவர்களை உறவினர்கள், ஊர் பிரமுகர்கள், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், பங்கு தந்தையர்கள் நிகழ்ச்சியுடன் வரவேற்றனர். இந்தியாவில் மே 1ஆம் தேதி முதல் 18 வயதிலிருந்து 44 வயது வரை உள்ளவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. 18 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு போடப்படும் தடுப்பூசியை மாநில அரசுகளே கொள்முதல் செய்து போட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது தனியார் நிறுவனங்கள் தடுப்பூசியை போடலாம் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் மருந்தை உற்பத்தி செய்யும் சீரம் பாரத் பயோடெக் நிறுவனங்கள் தங்களால் தற்போது போதிய மருந்துகளை சப்ளை செய்ய முடியாது என கூறிவிட்டன. தமிழகம் உள்பட பல மாநிலங்களும் மருந்துகளை வாங்குவதற்கு ஆர்டர் கொடுத்து இருந்தனர். ஆனால் உரிய நேரத்தில் வராததால் திட்டத்தை மே 1ல் தொடங்க முடியவில்லை. அதே நேரத்தில் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ஒரிசா ஆகிய 6 மாநிலங்கள் தடுப்பூசி திட்டத்தை திட்டமிட்டபடி தொடங்கியுள்ளன. புதுச்சேரியில் 18 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போட 6 லட்சம் தடுப்பூசி கொள்முதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறைக்கு தனியார் தொண்டு நிறுவனம் 10,000 கிருமி நாசினி குப்பிகளை வழங்கியது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டுப்பாடுகள் அதிகம் விதிப்பது மக்களைத்தான் பாதிக்கும், எனவே வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்க மக்கள் கட்டுப்பாடுகளை சரியாக கடைபிடித்தால் அதிக கட்டுப்பாடுகள் போட வேண்டிய அவசியம் இருக்காது என தெரிவித்தார். மேலும் 6 லட்சம் தடுப்பூசிகள் வந்தவுடன் 18 வயது மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கும் என கூறினார். தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் அலுவலர்கள் முகவர்களுக்கு பலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்ல இருந்த 2 வட்டாட்சியர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள், காவலர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் என 54 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேனியில் மொத்தமுள்ள 1058 தேர்தல் அலுவலர் மற்றும் முகவர்களில் 43 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மைய பணியாளர்கள், அலுவலர்கள், அரசியல் கட்சி முகவர்கள், செய்தியாளர்கள் உள்ளிட்ட 2,457 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 42 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை 2,500க்கும் அதிகமாக உள்ளது. மற்ற மாற்றுத்திறனாளிகள் போலல்லாமல் யாராவது ஒருவருடைய உதவியை நாடியே அவர்கள் வாழ வேண்டியிருக்கிறது. வீல்சேர் மற்றும் படுக்கையோடுதான் அவர்கள் வாழ்க்கை பயணிக்கிறது. இந்த நிலையில் படுக்கையில் படுத்து கிடப்பதால் அவர்களுக்கு படுக்கை புண் நோய் ஏற்படுவது இயல்பு. அப்படி படுக்கை புண் நோய் ஏற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் நாடி அறுவை சிகிச்சை செய்து கொள்வர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று பரவ தொடங்கியதால் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் இவர்களை அனுமதிப்பது கிடையாது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இன்று வரை 16 பேர் அறுவை சிகிச்சை செய்ய முடியாமல் உயிரிழந்து போயுள்ளனர். மேலும் 49 பேர் இறக்கும் தருவாயில் உள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் அல்லது மாநில சுகாதாரத்துறை தலையிட்டு தமிழகத்தில் உள்ள 5 மண்டலங்கள் அல்லது 4 மண்டலங்களில் சிறப்பு மருத்துவ வசதி ஒன்றை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள படுக்கை புண் நோய் உள்ள மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாளை பொது முடக்கம் என்பதால் தருமபுரியில் இயங்கும் ஞாயிற்றுக்கிழமை மரபு சந்தை சனிக்கிழமைக்கு மாற்றப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள இயற்கை விவசாயிகள் ஒன்றிணைந்து கடந்த சில மாதங்களாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மரபு சந்தை நடத்தி வந்தனர். இந்த மரபு சந்தையின் ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், விதைகள், இயற்கை உணவு வகைகளான தேன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனைக்கு வருகின்றன. இயற்கை சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் உடலுக்கு கேடு விளைவிக்காமல் இயற்கையான பொருட்கள் கிடைப்பதால் இந்த மரபு சந்தைக்கு தருமபுரி பகுதியில் மக்களிடையே பெரும் வரவேற்பு இருந்து வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பொது முடக்கம் என்பதால் மரபு சந்தை சனிக்கிழமைக்கு மாற்றப்பட்டு இன்று சந்தை கூடியது. நாளை முழு ஊரடங்கு என்பதால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை மரபு சந்தையில் இன்று வாங்கி சென்றனர். கேரளாவில் மதுக்கடைகள் மூடப்பட்டிருப்பதால் தமிழக எல்லையோரம் உள்ள மதுக்கடைகளுக்கு மது பிரியர்கள் படையெடுத்துள்ளனர். கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டம், கொல்லம் மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மதுபான பிரியர்கள் தமிழக எல்லைப் பகுதியான கொல்லங்கோடு, களியக்காவிலை, கண்ணமாமூடு, புலியூர் சாலை, பனச்சமூடு ஆகிய பகுதிகளுக்கு படையெடுத்து மது பாட்டில்களை வாங்கிச் செல்கின்றனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பெரிய முட்டையிடுவோம் உயிரணும்னாக்கா இப்போதைக்கு ஈம கோழி தான் சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர் முட்டை தான் பெரிய முட்டை. வான்கோழி டைனோசர் தான். டிராகன் டைனோசரா? தெரியல. டைனோசர் 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 தான் பெருசாக போடுது. மச்சு டைனோசர் டைனோசர் வான்கோழி சார். பெரிய முட்டையா? திமிங்கில் தான் இடம். முதல்ல டைனோசர், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி. பெரிய முட்டையிலும் உயிரினங்கள் நெருப்பு கோழியா? முதுமலை வனப்பகுதியில் மயில் ஒன்று தோகை விரித்து நடனமாடிய காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது. பெரும்பாலான சாலை விபத்துகள் வாகன ஓட்டிகளின் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சாலை விபத்துகளை தவிர்க்க அரசு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி வரும் போதிலும் பலர் அதை கவனிக்க தவறுகின்றனர். சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தையும் விபத்துகளை தடுப்பது எவ்வாறு என்பது குறித்தும் மக்கள் மனதில் ஓவியங்கள் மூலம் ஆழமாக பதிய வைக்க ஈரோடு கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு 300க்கும் மேற்பட்டவர்கள் தினசரி வருகை தரும் நிலையில் அந்த பகுதியை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வளாகமாக மாற்றியுள்ளார் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரதீபா. விபத்து ஏற்படுத்தா வண்ணம் சாலையில் செல்வது குறித்து விளக்கும் வகையில் இந்த ஓவியங்கள் அமைந்துள்ளன. போக்குவரத்து அலுவலகத்தில் வரையப்பட்டுள்ள சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஓவியங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தத்ரூபமாக ஓவியங்களை வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பது இளைஞர்கள் மத்தியிலும் பாராட்டை பெற்றுள்ளது. அரசின் அறிவுறுத்தல்களை மதித்து சாலை விதிகளை முறையாக பின்பற்றினாலே பெரும்பாலான சாலை விபத்துகளை தவிர்க்கலாம் என்பதே நிதர்சனம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூரில் உலக பிரசித்தி பெற்ற சோழப்பேரேரி என்ற பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மக்கள் கண்மாயில் குவிந்து மீன்களை பிடித்துச் சென்றனர். இதில் பெரிய அளவிலான கட்லா மீன், விரால் மீன், ஜிலேபி, கெளுத்தி, உளவை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள்
அதிக அளவு மீன்பிடி வலைகளில் சிக்கியுள்ளன. ஐதீக முறைப்படி இந்த கண்மாயில் பிடிக்கப்பட்ட மீன்களை இல்லங்களில் வைத்து கடவுளுக்கு பூஜை செய்த பின்னரே உண்டு மகிழ்வோம் எனவும் இந்த கண்மாயில் மீன் பிடிப்பது பெரிய பாக்கியமாக கருதுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அரசின் உத்தரவை மீறி மீன்பிடி திருவிழா நடத்தியதாக திருவாதவூர் கிராம நிர்வாக அலுவலர் பாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் திருவாதவூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500 பேர் மீது மேலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் அஜித் இன்று தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனை முன்னிட்டு திருக்கோவிலூரில் அவரது ரசிகர்கள் மரக்கன்றுகள் நட்டனர். மேலும் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இரத்த தானம் செய்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட கீழே 2 வீதியில் உள்ள கடைகளுக்கு சரக்குகளை இறக்குவதற்காக லாரி ஒன்று நின்றுள்ளது. அப்போது அவ்வழியாக தாய் பசுவுடன் வந்த கன்றுக்குட்டி ஒன்று திடீரென்று லாரிக்கு அடியில் சென்று சிக்கிக் கொண்டது. பின்னர் லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்ட கன்றுக்குட்டியை மீட்க தாய் பசு செய்வதறியாமல் தவித்து நின்று பாசத்துடன் போராடியது. லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்ட கன்றுக்குட்டியை காப்பாற்றுவதற்காக கன்றுக்குட்டியின் காலை பிடித்து இழுத்தபோது தாய் பசு அவர்களை கன்றுக்குட்டியின் கிட்ட நெருங்கிவிடாமல் முட்டி விரட்டியது. பின்னர் பொதுமக்கள் கம்புகளை எடுத்து தாய்மாட்டை விரட்டிவிட்டு லாரிக்கு அடியில் சிக்கிக் கொண்ட கன்றுக்குட்டியை மீட்டனர். லாரிக்கு அடியிலிருந்து வெளியே வந்த கன்றுக்குட்டியை பார்த்த தாய்மாடு பாசத்துடன் தன் குட்டியை அழைத்து சென்றது. தேனி மாவட்டம் போடி முந்தல் செல்லும் வழியில் அணைப்பிள்ளையார் தடுப்பணை உள்ளது. அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் பொதுப்பணித்துறையினர் மூலம் சுமார் 4,91,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் போடி அணைப்பிள்ளையார் தடுப்பணை பகுதிக்கு வருகை தந்த துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அங்குள்ள விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்பு தடுப்பணையில் மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தில் உள்ள உயர்மின் விளக்குகள் பல மாதங்களாக எரியவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்களுக்கு விபத்து ஏற்படும் அபாய சூழல் உள்ளது எனவும் மேலும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டு வாகனத்தை ஓட்டிச் செல்வதாகவும் கூறப்படுகிறது. எனவே மேம்பாலத்தின் உயர்மின் விளக்கை உடனே சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். முசிறி அருகே ஐயம்பாளையத்திலிருந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் துறையூர் தாலுகாவைச் சேர்ந்த 93 கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் குழாயில் அழுத்தம் காரணமாக உடைப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 2,00,000 லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. தொடர்ந்து இதுகுறித்து குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தண்ணீர் நிறுத்தப்பட்டு குழாயை சரி செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியத்தில் கோவில் திருவிழாக்களை நம்பி வாழ்க்கை நடத்தி வரும் நாட்டுப்புற கலைஞர்கள் வேலைவாய்ப்பை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு வருகின்றனர். இதையடுத்து வெளிநாடுகளில் வாழும் நண்பர்கள் இணைந்து நடத்தும் ஆனந்தம் அறக்கட்டளை சார்பில் குரவப்புளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரிசி, மளிகை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று 2வது அலை தமிழகத்தில் தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சனிக்கிழமை இறைச்சி கடைகள் இயங்குவதற்கு தடை விதித்தது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆட்டிறைச்சி கூடத்தில் ஆடுகள் வெட்டப்பட்டு நகராட்சி முத்திரையுடன் கடைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது தடையை மீறி இறைச்சி விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். தமிழகத்தில் உள்ள பெரிய தெப்பக்குளங்களில் மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் ஒன்றாகும்.
வருடம்தோறும் சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு வைகை அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டது. அதனால் தெப்பக்குளத்தில் தற்போது தண்ணீர் வேகமாக நிரம்பி வருகிறது. தண்ணீர் வரும் வழிகளில் பைகள் பொருத்தப்பட்டு கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் படகுகள் மூலம் தெப்பக்குளத்தில் உள்ள குப்பைகளையும் கழிவுகளையும் வெளியேற்றினர். ராமநாதபுரம், திருவாடானை, பரமக்குடி, முதுகுளத்தூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை சுற்றிலும் 100 மீட்டர் தூரத்தில் இருந்து வாக்கு எண்ணும் மையம் வரை தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையமான அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நுழைவு வாயில்கள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்கள் முன் சோதனை சாவடிகள் மெட்டல் கருவி அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா இந்த ரெண்டாவது அலையை பரவுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஒன்று, ஃபங்க்ஷனுக்கு மக்கள் அதிகமாக கூட்டமாக கூடுறது, மார்க்கெட்டில் அதிகமாக கூட்டம் போடுறது, தேவையில்லாமல் வெளியில் வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா அரசு சொல்கிறபடி சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, மாஸ்க் எல்லாம் கண்டிப்பாக அணிந்திருங்கள், கைகளை அடிக்கடி வாஷ் பண்ணி பாதுகாப்பாக இருங்க. கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு 2 நாளைக்கு 1 தடவையோ இல்லை 3 நாளைக்கு 1 தடவையோ வெளியில் வந்து யாராவது ஒரு ஆள் மட்டும் வெளியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருங்க. கொரோனா பரவல் வந்து ரெண்டாவது அலை வந்து தீவிரமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்குள்ள அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொரு நெறிமுறைகளையும் நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சு மாஸ்க் போட்டு அந்த தனி மனித கட்டுப்பாடை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா முறையாக அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். ரெண்டாவது, இந்த அரசாங்கம் கொடுக்குற தடுப்பூசியை யாரும் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அதை அவங்கவுங்க போட்டுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். கொரோனா பரவல் வந்து அதிகரிப்பதற்கான காரணம் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், சுகாதாரத்தை கடைப்பிடிக்கணும், பொது இடங்களில் மக்கள் கூடுவதை முதல்ல தவிர்க்கணும், தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கிறது, முகக்கவசம் அணியிறது இதெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதாவது மருத்துவத்துறையும் சுகாதாரத்துறை சொல்கிறத முழுவதையும் நம்ம வந்து ஏற்று நடைமுறைப்படுத்தினா கொரோனாவை ஓரளவுக்கு தவிர்க்கலாம். மக்களோட அலட்சியம்தான் காரணம் அதிகமாகிறதுக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு மக்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வீட்டில் எல்லாருமே வெளில வரலாமல் யாராவது ஒருத்தர் மட்டும் வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமானை வாங்கிட்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசியத்துக்காக மட்டும் வெளில வரணும். வீட்டிலே இருக்கிறது தன்னிச்சையாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி இரண்டாவது அலை கொரோனா நமது இந்திய நாட்டை குலுக்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பொதுமக்களாகிய அனைவரும் உடம்பில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தாவே இந்த கொரோனாவுடைய பாதிப்பு கம்மியாக இருக்கும். சமூக பொருள் அதிகமாகிட்டு இருக்க காரணம் என்ன காரணம்னா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு காரணம் தான். எல்லோரும் கட்டாயம் மாஸ்க் அணியணும், கட்டாயம் வந்து கையில் க்ளவுஸ் அணியணும், சானிடைசைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக மாஸ்க் அணியணும். மாஸ்க் அணிஞ்சால் கண்டிப்பாக வந்து கொரோனா பரவாயில்ல நம்ம ஓரளவுக்கு தடுக்கலாம். கொரோனா அதிகரிக்க காரணம் என்ன, மக்களோட சுய கட்டுப்பாடு கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறைச்சி கோழி கடையில் வந்து வாரம் கிட்டத்தட்ட இப்போ பிறந்ததுலேருந்து அதான் தின்னுட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அதுக்காக போயிட்டு கொரோனா எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அது வந்து உங்களுக்கும் ப்ராப்ளம், கூட இருக்க நம்ம குடும்பத்துக்கும் ப்ராப்ளம். கொரோனா பருவத்துக்கு முக்கிய காரணம் வந்து நான் எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷனில் தான் மக்கள் கூட்டம் அதிகமாக சேர்ந்தாங்க. அந்த கூட்டம் அதிகமாக சேர்ந்ததுனால எந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் தான் மக்கள் அதிகமாக இப்போ கொரோனா பரவணுச்சு. இன்னொன்று வந்து மக்கள் வந்து கொரோனா சைனடை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மாஸ்க் போடுறதே கிடையாது. கொரோனா தானே அப்படின்னு நம்ம பார்த்துக்கலான்னு இருக்காங்க. ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதனால் கொரோனா அதிகமாக பரவுது. மேட்டுப்பாளையம் அருகே கழிப்பிடம் தேடி வனவிலங்குகள் நடமாடும் காட்டுக்குள் அச்சத்தோடு செல்லும் அவல நிலையில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ளது லிங்காபுரம் கிராமம். மலையடி வாரத்தில் அடர்ந்த வனப்பகுதி அருகே அமைந்துள்ள இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு 2500க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் பலர் பழங்குடியினர். லிங்கபுரத்தில் உள்ள சில வீடுகளில் கழிப்பிட வசதி இருந்த போதிலும் பெரும்பாலான வீடுகளில் கழிப்பிட வசதி இல்லை. யானைகளின் வழித்தட பாதை என்பதால் இங்கு எப்போதுமே காட்டு யானைகளின் நடமாட்டம் இருக்கும் என்கிறார்கள். எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் பூரா யானை கலாட்டிருக்கிற ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியாங்க. எல்லாத்துக்குமே ஊருக்காருக்கு பூரா ரெட்டீருக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமங்க. உங்களுக்கு பொது டாய்லெட் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுங்க, காத்தால் நேரம் சாயந்தரம் நேரம் யானை துரத்துறது, உழகிறது, இந்த மாதிரி பல தொந்தரவு இருக்குங்க.
அது உங்களுக்கு யாருமே இது வரைக்கும் அந்த ரிஸ்க் எடுக்கலைங்க பொது டாய்லெட்டுக்கு. அதிகாலை நேரத்திலும் இரவு நேரங்களிலும் இயற்கை உபாதைகளுக்காக காட்டுக்குள் செல்லும் பலர் யானை உள்ளிட்ட வன விலங்குகளால் தாக்கப்பட்டு காயமடைவதும் உயிரிழப்பதும் தொடர்கதை என்றாலும் இந்த கிராம மக்களுக்கு வேறு வழியே இல்லை. ஆபத்தான வன விலங்குகள் மட்டுமின்றி பாம்பு தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வாழும் பகுதிகள்தான் இவர்களுக்கு கழிப்பிடமாக உள்ளன. இரவு நேரங்கள் மற்றும் தொடர் மழை காலங்களில் பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் கர்ப்பிணிகள் முதியோர் படும் வேதனைகள் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்கின்றனர். எங்களுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனைனா டாய்லெட் போறதுக்கு பாஸ்ட் மட்டும்தான். பாஸ்டுக்குள்ள போனா ஆணை வரும் சரிங்களா. ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு ராமையம்மெல்லாம் டாய்லெட் போகணுன்னா பாஸ்டுக்குள்ளே தான் போய் ஆகணும். ஆணை வந்துச்சுன்னா உளுந்துங்கட்டு தான் ஒடியாரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் எங்கள் ஊருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாடு சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தங்கள் ஊரில் ஒரு பொது கழிப்பறை கூட கட்டப்படவில்லை எனவும் பல முறை முறையிட்டும் பயனில்லை எனவும் லிங்கபுரம் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் பஞ்சாயத்து போர்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் அப்போ வரும்போது அவங்கக்கிட்ட போய் சொன்னோம். பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அதாவது எங்கள் ஊருக்கு முன்னாடி இருக்கிற திமிராம்பளை வரைக்கும் கழிவறை இருக்குது. எங்கள் ஊருக்கு இந்த பக்கம் தாண்டி 300 இருக்குது. அந்த ஊரில் பொது கழிப்பறைங்கிற ஒன்றே இல்லை. இதுகுறித்து பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது விரைவில் லிங்காபுரம் கிராமத்தில் பொது கழிப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் அளித்துள்ளனர். சுகாதாரமும் மக்களின் அடிப்படை உரிமை என்பதை கவனத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. இலங்கைக்கு வருகை தந்த சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் பெங் சென்ற வாகன பேரணிக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பில் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் வெய் பெங் வாகன பேரணியை முன்னிட்டு காவல்துறையினர் வழக்கமாக வாகன போக்குவரத்துக்கு சிறிது நேரம் தடை செய்தனர். நீண்ட நேரமாக காவல்துறையினர் போக்குவரத்திற்கு அனுமதி தராததால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களில் ஒலி ஏற்படுத்தியும் கூச்சலிட்டும் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். வாகன பேரணிக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி கொழும்பு பத்திரமுல்லை பகுதியைச் சேர்ந்த 32 வயது ஜெயரத்ன முதியான் சலாகே நாவின் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் இளைஞர் கைது செய்யப்பட்டமைக்கு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் விரிவான முறையில் நடைபெற்று வருகிறது. கீழடி, கொந்தகை, அகரம், மன்னலூர் ஆகிய 4 இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 7ஆம் கட்ட அகழ்வாய்வில் இதுவரை முதுமக்கள் தாழியுடன் மனித எலும்புக்கூடுகள், மண்பானை, பருகுநீர் குவளை, அகண்ட வாய்க்கிண்ணம், பகடைக்காய், உழவிற்கு பயன்படுத்தும் கல்லாலான கருவி உள்ளிட்ட பல்வேறு தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் கீழடியில் உள்ள அகழாய்வு குழியில் தங்கத்திலான மெல்லிய கம்பி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. அந்த தங்க கம்பி 4.5 சென்டிமீட்டர் நீளமும் 1.99 சென்டிமீட்டர் அதிகபட்ச சுற்றளவு, 1.73 சென்டிமீட்டர் குறைந்தபட்ச சுற்றளவு கொண்டதாக உள்ளது. இது காதணியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் துறையின் துணை இயக்குநர் சிவானந்தம் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 20ஆம் தேதி தமிழகத்தில் இரவு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது முதல் இன்று வரை அம்பத்தூர் உட்கோட்ட போக்குவரத்து காவல் மாவட்டத்தில் உள்ள பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், போரூர், மதுரவாயல் உள்ளிட்ட காவல் எல்லையில் விபத்துகள் விகிதம் பாதியாக குறைந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு உயிரிழப்பு கூட பதிவாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக ஒரு வாரத்தில் சுமார் 30 விபத்து வழக்குகள் பதிவாகும் எனவும் 5 முதல் 6 உயிரிழப்புகள் நேரிடும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரவு ஊரடங்கால் 10 மணிக்கு மேல் வாகனங்கள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அதிக அளவில் பயணங்களை தவிர்த்து வருவதால் விபத்து எண்ணிக்கை குறைந்துள்ளது என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் மானாவாரியாக மக்காசோளம் பயிரிட வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.
இரவைக்கு ஏற்ற வீரிய ஓட்டு ரகமான கோ ஆறு மக்காசோளம் 2012 இந்திய அளவிலும் தமிழகத்திலும் வெளியிடப்பட்டது. இது 110 நாட்களில் இரவையில் ஹெக்டேருக்கு சராசரியாக 8500 கிலோ, மானாவரியில் 5000 கிலோ மகசூல் தரும். அதிகபட்சமாக ஒரு ஹெக்டேருக்கு 13 டன்கள் வரை மகசூல் தரும் வாய்ப்பு உள்ளது. ஒரு ஏக்கருக்கு வீரிய ஓட்டு மக்காச்சோள விதை 8 கிலோ வரை தேவைப்படும். ஒரு கிலோ விதைக்கு 6 கிராம் மெட்டாலிக்ஸில் பூஞ்சான கொல்லி மருந்தை ஈர விதை நேர்த்தி செய்து உலரவிட வேண்டும். இதனால் அடிச்சாம்பல் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். கோடை உழவு செய்வதன் மூலம் படைப்புழுவின் கூட்டுப்புழு பருவங்கள் மண்ணிலிருந்தே வெளியே வருகின்றன. இவற்றை பறவைகள் உண்பதால் பயிர்களில் பூச்சி தாக்குதல் குறையும். கடைசி உழவின் போது ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டால் கூட்டுப்புழுக்கள் பாதிப்புக்குள்ளாகும். இதனால் இவை அந்துப்பூச்சிகளாக வெளிவருவது தடுக்கப்படுகிறது. விதை நேர்த்தி ஏற்கனவே செய்திருந்தாலும் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பிவேரியா பிசியானா பூஞ்சானா கொல்லி அல்லது தையா மிதாக்சம் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனால் விதைத்த 25 நாட்களுக்கு படைப்புழுக்களிடமிருந்து ஆரம்ப நிலை பாதுகாப்பு கிடைக்கின்றது. இதனால் செடிகள் நன்றாக வளர்ந்து பருத்து திரண்ட கதிர்களை கொடுக்கும். கூடுதல் மகசூலும் கிடைக்கும். அதனால் விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட தேவையான ஆலோசனைகள் உதவிகள் பெறவும் 100% இலவச சொட்டு நீர் பாசனத்துடன் மக்காச்சோளம் பயிரிடவும் ஓமலூர் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுக வேண்டும் என்று வேளாண்மை உதவி இயக்குநர் நீலாம்பால் தெரிவித்துள்ளார். மதுரையில் கொரோனா பரவல் வேகமடைந்துள்ளதால் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 1800 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்ட சுகாதாரத்துறை மாநகராட்சியில் 80 பகுதிகளையும் புறநகர் பகுதியில் 31 பகுதிகளையும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவித்துள்ளது. அங்கு கிருமி நாசினி தெளித்தல், கபசுர குடிநீர் கொடுத்தல் உள்ளிட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் மதுரை மாவட்டம் முழுவதும் வீட்டுத் தனிமையில் 1476 பேர் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக கொரோனா விழிப்புணர்வு குறித்த இணையதள நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய துணைவேந்தர் டாக்டர் காளிராஜ், கொரோனா 2வது அலை வேகமெடுத்துள்ள நிலையில் பாரதியார் பல்கலைக்கழகம் இதுகுறித்து பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதோடு நாட்டு நல பணித்திட்டத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு இலவச கபசுர நீர், மூலிகை முகக்கவசங்கள் வழங்கி சமூக இடைவெளியை கடைபிடிப்பதன் அவசியத்தை எடுத்துக் கூறுவதாக தெரிவித்தார். முதுநிலை கலைப்பிரிவு மாணவர்களுக்கு இணைய வழியாகவே வகுப்புகள் நடத்துவதாக கூறிய அவர், அறிவியல் மற்றும் சில பிரிவுகளுக்கு மட்டும் செய்முறை வகுப்புகளை விரைந்து நடத்தப்படுவதாக தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் அறம் வளர்க்கும் காவேரி கோட்டத்து அறக்கட்டளையின் சார்பாக கொரோனா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 18 மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், சானிடைசர் பயன்படுத்த வேண்டும், சத்தான உணவை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் செய்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அம்மாவட்டத்தின் அரூர் மேல் பாட்ஷாப்பேட்டையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவும், கட்டாயம் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளிகள் பின்பற்றுதல், கூட்டம் கூட வேண்டாம் என தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இதனால் நேற்று இரவு புதுக்கோட்டை வாரசந்தையில் 500 மேற்பட்ட மக்கள் தனி மனித இணைவெளியை பின்பற்றாமல் முகக்கவசம் அணியாமலும் மீன் வாங்கிச் சென்ற சம்பவம் காண்போருக்கு வேதனை ஏற்படுத்தியதோடு நோய் தொற்று பரவும் சூழலும் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று 2வது அலை தீவிரமாக பரவி வருகிறது. இதனையொட்டி தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு மற்றும் முந்தல் சோதனை சாவடியில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், சுகாதாரத்துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர் இணைந்து கண்காணித்து வருகின்றனர்.
அப்போது கேரளாவிற்கு வேலை ஆட்களை ஏற்றிச் செல்லும் ஜீப்புகளில் 4 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கேரளாவில் இருந்து வரும் அனைவருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு முகக்கவசம் மற்றும் இ பாஸ் கட்டாயம் இருந்தால் மட்டுமே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியின்றி ஹோட்டல் நடத்திய உரிமையாளருக்கு 1,00,000 ரூபாய் அபராதமும் 3 மாத சிறை தண்டனையும் வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மேலமாசி வீதி பகுதியில் கார்த்திகேயன் என்பவர் உணவகம் ஒன்றை கடந்த சில ஆண்டுகளாக நடத்தி வந்துள்ளார். உணவகங்களில் ஆய்வு நடத்தியபோது கார்த்திகேயன் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதியின்றி ஹோட்டல் நடத்தி வந்தது தெரிய வந்தது. உரிய உரிமம் பெற சொல்லி அறிவுறுத்தியும் உரிமம் பெறாமல் நடத்தி வந்ததால் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் ஹோட்டல் உரிமையாளர் கார்த்திகேயனுக்கு 1,00,000 ரூபாய் அபராதமும் 3 மாத சிறை தண்டனையும் விதித்து மாவட்ட குற்றவியல் நீதிபதி பத்மநாபன் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் பாவிப்பாளையம் அருகே உள்ள படையப்பசாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ். இவரது மனைவி ஜெயந்தி இருவரும் ஈரோடு குள்ளகவுண்டன் புதூரில் சத்தியமூர்த்தி என்பவரது தோட்டத்தில் பன்றி மேய்க்கும் வேலை பார்த்து வந்த நிலையில் சத்தியமூர்த்தியின் தாய் சம்பூரணம் அணிந்திருந்த 3/4 பவுன் கம்மலை ஜெயந்தி திருடியுள்ளார். பின்னர் கணவன் மனைவி இருவரும் சொந்த ஊரான திருப்பூருக்கு சென்று விட்டனர். இந்நிலையில் சத்தியமூர்த்தி கணேஷை மீண்டும் வரவழைத்து நகை குறித்து கேட்டு சரமாரியாக தாக்கியதில் கணேஷ் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மலையம்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சாலை மகாவிஷ்ணு நகர் பகுதியில் வீட்டு மனைகளுக்கு லே அவுட் அமைக்கும் பணிக்காக அப்பகுதியில் உள்ள 28 அடிகள் அகலம் கொண்ட மழைநீர் கால்வாய் ஆக்கிரமித்து ஏரிக்கரை மண்ணை எடுத்து மனைகளுக்கு நடுவில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றுள்ளது. கால்வாய் ஆக்கிரமிப்பால் மழைநீர் செல்லும் வழி முற்றிலும் அடைக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் கால்வாய் ஆக்கிரமிப்பு பணிகளை தடுத்து ஜேசிபி லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தாசில்தார் ஜெயராணி, வருவாய் ஆய்வாளர் உதயகுமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜேசிபி இயந்திரம் மற்றும் லாரியை பறிமுதல் செய்தனர். தக்காளி பெட்டிகளுக்கு அடியில் மறைத்து குட்கா புகையிலை பாக்கெட்டுகளை வேனில் கடத்தி வந்த 3 பேரை சென்னை அடையார் துணை ஆணையர் விக்ரமன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர். செம்மஞ்சேரி தனியார் கல்லூரி அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது திருக்கொள்ளுக்குன்றத்தைச் சேர்ந்த அன்பரசு, சிவலிங்கம், நாவலூரைச் சேர்ந்த பழனி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 300 கிலோ ஹான்ஸ், விமல் உள்ளிட்ட குட்கா புகையிலை பாக்கெட்டுகள், 2,00,000 ரூபாய் பணம், 3 செல்போன்கள் மற்றும் சரக்கு வேன் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி அருகே நபார்டு திட்டத்தின் கீழ் ஆட்டுப்பண்ணை அமைக்க மானியத்துடன் கடன் தருவதற்கு தண்டபாணி என்ற விவசாயியிடம் வங்கி மேலாளர் 50,000 லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் சார்பில் மானியத்துடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் தொகை இதுபோன்று வங்கி மேலாளர்கள் சிலர் லஞ்சம் பெற்றுக் கொண்டு வழங்குவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எந்தவொரு இடையூறுமின்றி விவசாயிகளுக்கு கடன் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வதைத்து வந்தது. இந்நிலையில் திடீரென மேகம் இருண்டு காணப்பட்டு பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தவுத்தாய்க்குளம், வாலாஜா நகரம், பி கைகாட்டி, தாமரைக்குளம், ஓட்டக்கோவில், எருத்துக்காரன்பட்டி, ஜெயங்கொண்டத்தில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் அனைவருக்கும் முகக்கவசம், சானிடைசர், கையுறை, சானிடைசர் ஸ்டாண்ட், முகவர் அணிவதற்கான முழு கவச உடை, உடல் வெப்பநிலை பரிசோதனை மானி உள்ளிட்ட மருத்துவ பொருட்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது.
தொற்று பரவல் காரணமாக தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோவில் நடை மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திரைப்பட நடிகர் விவேக் மறைந்து சில நாட்களான நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரது ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் மரங்களை நட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை திருநின்றவூரை அடுத்த நடுக்குத்தகை பகுதியில் வழக்கறிஞர் அருள் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் கீதா பாஸ்கரன் பங்கேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது நடிகர் விவேக்கின் மறைவை நினைவு கூறும் விதமாக 1000 மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் புதுப்பட்டினத்தில் தடையை மீறி இறைச்சி கடைகள் மற்றும் மீன் கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து அங்கு சென்ற கல்பாக்கம் போலீசார் அனைத்து கடைகளுக்கும் அபராதம் விதித்து அவற்றை மூடச் செய்தனர். கொரோனா இரண்டாம் அலை தாக்கம் காரணமாக தமிழக அரசு பல கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வணிக வளாகங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா அச்சம் காரணமாக சென்னை திருவான்மையூர் பணிமனையில் சுமார் 50% பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பேருந்தில் பயணிப்போரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நஷ்டம் ஏற்படுவதாலும் பேருந்து இயக்கத்தை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளதாக திருவான்மையூர் பணிமனை நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் பல இடங்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. எப்போதும் மக்கள் அதிகம் கூடும் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. பேருந்துகளிலும் மக்கள் குறைந்த அளவிலேயே பயணம் மேற்கொண்டனர். இலங்கை முல்லைத்தீவு பிரதேசத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறினார். மேலும் கொரோனா அச்சம் இருப்பதால் இருநாட்டு மீனவர்களும் ஆழ்கடலில் கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். சென்னை அருகே ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வந்த நபர் ஒருவர் சானிடைசர் பாட்டிலை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை அருகே உள்ள திருக்கட்டளை ஊராட்சிக்குட்பட்ட மேட்டுப்பட்டி ஈட்டு தெருவில் ஊரக வளர்ச்சித்துறை மாநில நிதிக்குழு மானிய திட்டம் 2018-2019 கீழ் 8 லட்சம் மதிப்பிலான கட்டண குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை திருக்கட்டளை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபால் திறந்து வைத்தார். தற்போது கோடைக்காலத்தில் திறக்கப்பட்ட இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தில் ஒரு குடம் தண்ணீர் 5 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை பிடித்து சென்றனர். கொரோனா தொற்று நோய் இரண்டாம் கட்ட அலை பரவி வருவதால் பொதுமக்களிடையே நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சிவகாசியில் உள்ள உதயம் ஆதவன் ஆண்கள் சுய உதவிக்குழு சார்பாக பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் முகக்கவசங்களை வழங்கினர். நீலகிரியில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை உதகை அரசு பாலிடெக்னிக்கில் நடைபெறவுள்ளது. அதற்கான முன் ஏற்பாடுகளில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையில் உள்ள 2 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து எல்லை தாண்டி மது வாங்க அதிகமான மக்கள் குவிந்ததால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் கொரோனா தடுப்பு விதிமுறைகள் எதையும் பின்பற்றாமல் மதுப்பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து மது பாட்டில்களை வாங்கி சென்றதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வேகமாக வந்த தனியார் பேருந்து ஒன்று குறுக்கே வந்த இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதாமல் இருக்க அருகே சென்ற ஆட்டோ மீது மோதிய விபத்தில் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநருக்கு எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே கோவில் திருப்பணியின் போது முன் மண்டபத்தின் கான்கிரீட் தளம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். மூன்று பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடம் விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட போலிப்பாக்கத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி பிரசவத்தின் பொழுது உயிரிழந்துள்ளார். பிறந்த பெண் குழந்தையும் உயிரிழந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை காவல் நிலையத்தில் சிலம்பரசன் என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த மாதம் 24ஆம் தேதி இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சோதனை செய்ததில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இதையடுத்து பருக்கூர் அரசு பொறியியல் கல்லூரியில் செயல்பட்டு வரும் சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததால் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சிலம்பரசன் உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அம்மன் நகரில் உள்ள நுகர்வோர் உணவு பாதுகாப்பு கிடங்கு வளாகத்தில் திமுக சார்பில் மாவட்ட தோமுச செயலாளர் கோபி தலைமையில் திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஒய் பிரகாஷ் தோமுசாவின் கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்புகள், முகக்கவசங்கள், கிருமி நாசினி, கபசுர குடிநீர் உள்ளிட்டவைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட திமுக பிரதிநிதிகள், நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் நடிகர் அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவன் கலைக்குழு பாடல் ஒன்று வெளியிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு வித்தியாசமாக சிலம்பாட்டம் மற்றும் யோகா மாணவர்களிடத்தில் பாடல் வெளியிடப்பட்டது. திரைப்பட நடிகர் அஜித்தின் பிறந்த நாளான இன்று வேலூர் மாவட்டத்தில் அவரது ரசிகர்கள் தங்களது சொந்த செலவில் உணவு சமைத்து வேலூர் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையம், கொணவட்டம், அண்ணாசாலை உள்ளிட்ட மாநகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 800 உணவு பொட்டலங்களை வழங்கினர். அதேபோல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சுமார் 300 மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கி மரக்கன்றுகளை வளர்ப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர். மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை காமராஜபுரத்தில் சிஐடியு கல்லுடைக்கும் மற்றும் கட்டுமான தொழிற்சங்கம் சார்பில் தொழிற்சங்க கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கி மே தின விழா கொண்டாடப்பட்டது.